தென்னாப்பிரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கண்டறியப்பட்ட ஓமிக்ரோன் தற்போது இந்தியாவிலும் வேகமாக பரவ தொடங்கியுள்ளது. இந்தியாவில் ஓமிக்ரோன் பாதிப்பு எண்ணிக்கை 4000 கடந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் இன்று ஒரே நாளில் 1.79 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு தொடர்பான விவரத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டது. அதன்படி இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,79,723 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாபில் பிரதமர் மோடியின் பயணத்தின் போது ஏற்பட்ட பாதுகாப்பு குளறுபடி தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் இன்று விசாரணை நடைபெறவுள்ளது. தலைமை நீதிபதி NV ரமணா, நீதிபதிகள் சூரியகாந்த், ஹிமா ஹோக்லி ஆகியோர் அடங்கிய அமர்வு வழக்கு விசாரணை மேற்கொள்ளவுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக உயர்மட்ட குழு அமைத்து விசாரிக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு உத்தரவிடலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் உத்தரப்பிரதேச அரசு பள்ளிகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா பரவல் காரணமாக அம்மாநில அரசு பள்ளிகளுக்கான நேரடி வகுப்புகளை டிசம்பர் 16 வரை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் நடக்கின்ற 5 மாநிலங்களில் கொரோனா தடுப்பூசி சான்றிதழ்களில் இருந்து பிரதமர் மோடியின் படம் நீக்கப்பட்டுள்ளது. மாநில சட்டசபை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து அங்கு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. இதன் காரணமாக இந்த 5 மாநிலங்களிலும் கொரோனா தடுப்பூசி சான்றிதழ்களில் பிரதமர் மோடியின் படம் இடம்பெறாது என மத்திய அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் காலவரம்பின்றி ஒத்திவைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெறவிருந்த பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் கொரோனா பரவல் காரணமாக ஜனவரி 20 தேதிக்கு பின்னர் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வரும் 20 தேதிக்கு பின்னர் நடைபெறவிருந்த அனைத்து பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகளும் திகதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இன்று அறிவித்துள்ளார். முன்கள பணியாளர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை முதலமைச்சர் MU க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் இன்று முதல் தொடங்கியது. முதல்கட்டமாக முன்கள பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் பூஸ்டர் டோஸ் செலுத்தும் முகாமை இன்று முதலமைச்சர் MU க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். ஊரடங்கை மேலும் நீடிப்பது குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் முதல்வர் MU க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிரமாண பத்திரத்தில் பொய்யான தகவல் அளித்ததாக OPNNEERSELVAM அவரது மகன் ரவீந்திரநாத் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் பொய்யான தகவல்களை அளித்ததாக கொடுக்கப்பட்ட புகார் தொடர்பாக OPNNEERSELVAM மற்றும் அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவீந்திரநாத் மீதும் தேனி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னையில் 67வது நாளாக ஒரே விலையில் நீடிக்கும் பெட்ரோல் டீசலின் விலை. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப எரிபொருள் விலையை தினசரி நிர்ணயிக்கும் நடைமுறைக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. ஆனால் கடந்த 67வது நாட்களாக தொடர்ந்து சென்னையில் பெட்ரோல் டீசல் விலையின் எவ்வித மாற்றமும் இன்றி அதே விலையில் நீடித்து வருகிறது. அதன்படி சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் 101.40 ரூபாய்க்கும் டீசல் 91.43 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.